சங்கம் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அனைவரையும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். எரிகின்ற விளக்குதான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்கும். அப்படி சிரிக்கின்ற முகங்கள்தான் உலகில் எல்லோரையும் சிரிக்க வைக்கும். அனைவருக்கும் இனிய புதன்கிழமை வாழ்த்துக்களோடு. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாங்கம்மா? மிக சிறப்பா அம்மாவுமா இருக்கேங்கம்மா. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணி ஓம் பச்சையம்மா தினம் பணி ஓம் பச்சையம்மா தினம் பணி ஓம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், சேவைகள் செஞ்சிருக்கீங்க, அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா. நிறைய நேயர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பணம் இது வந்து எது வந்தாலும் பணம் இருந்தால் அதை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கு. நிறைய பேருக்கு பணம் வருது, ஆனா அது எந்த வழியில செலவாகுதுன்னு தெரியல. சிலருக்கு பணமே வீட்டுக்குள்ள வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. சிலருக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் கண்ணுக்கே தெரியாம காணாம போயிருது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு முறை இந்த பணத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டாலும் தினம் தினம் அதற்கான ஒரு சந்தேகம் எழத்தான் செய்து, பணத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வது? நிச்சயமாங்க, இதுல வாஸ்துதான் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுதுங்கம்மா. வீடு வந்து வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவமான விஷயம். அப்ப வந்து வீட்டை வந்து வாஸ்து முறைப்படி நிச்சயமா அமைச்சிக்கணும். இது வந்து ஒரு நிரந்தரமா நமக்கு ஒரு பண வரவு கொடுக்குற ஒரு விஷயம். இதுல வந்து இந்த பணத்தை தக்க வச்சுக்கொள்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா நமக்கு அமையிறது ஒரு வீட்டோட தென்மேற்கு பகுதி. இந்த தென்மேற்கு பகுதியை சிறப்பா அமைச்சுட்டு அந்த தென்மேற்கு பகுதியில வடக்கு பார்த்து பீரோ வச்சு அந்த இடத்துல பணத்தை ஒரு சிகப்பு துணியில சுத்தி வைக்கிறது ஒரு சாலா சிறந்த விஷயம். அதே மாதிரி பீரோல இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துடணும். இந்த பணம் வைக்கிற இடத்த கூட வாரம் ஒரு முறை சுத்தம் பண்ணி அந்த இடத்துல பணத்தை வைக்கிறதும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எதிர்காலத்துல ஒரு கோடீஸ்வரனாக கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கறது இந்த தென்மேற்கு வாஸ்துங்கம்மா. அதனால வீட்டை வந்து வாஸ்துப்படி மாற்றி தென்மேற்கு பகுதியை பலப்படுத்தும் பொழுது நிச்சயமா எல்லாருமே பணம் ஈர்க்கிற ஒரு மேக்னெட்டா மாற முடியும். ஆனா அதுக்கு நிச்சயமா நேர்மையான முறையில் உழைப்பு மிக மிக முக்கியம். அப்ப உழைப்புடன் கூடிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமா ஒரு எதிர்பாராத பண வரவு, அதிர்ஷ்டம் இது போன்ற நல்ல விஷயங்களை கொடுக்கறது தென்மேற்கு வாஸ்து. இப்ப வீட்டை தென்மேற்கு பலப்படுத்தி வீட்டை அமைத்து மிக சிறப்பான வாழ்க்கை எல்லோரும் வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. ரொம்ப நன்றிம்மா. நம்ம கூட பேசுறதுக்கு நிறைய நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். என் பேரு நந்தகுமார். நந்தகுமார் சார், கொஞ்சம் சத்தமா பேசுங்க, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாம். அதாவது வீட்டுல மேம் கொஞ்சம் பண பிரச்சனை இருக்கு மேம், திருமண பிரச்சனை இருக்கு, தொழில் உத்தியோகம் அதுலயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு மேடம். சரி, ஓகே. வீட்டுல வந்து பண பிரச்சனைகள் இருக்கு, திருமண தடை இருக்கு, தொழில் பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். வணக்கம் நந்தகுமார். நற்பவி நற்பவி நற்பவி, இந்ததான் உங்களோட தாரக மந்திரம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும் போது, உச்சாரணம் பண்ணும் பொழுது நிச்சயமா இந்த விஷயம் எல்லாமே மாறும். இதுல இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே இந்த பிரச்சனைகள்ல நீங்க கவனத்தை வைக்கிறத விட்டுட்டு, இப்ப பண பிரச்சனை அப்படின்னா அந்த பணத்தை பற்றிய அதாவது நெகட்டிவான விஷயங்கள்ல கவனத்தை வைக்கிறத விட்டுட்டு பண வரவு, பண வரவு வழி முன்னேற்றம், என்னோட வருமானம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்க தொடர்ந்து நினைக்கும் போதுதான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும். அதனால வந்து எப்பவுமே பிரச்சனைகள்ல கவனத்தை வைக்கிறத விட்டுட்டு அதற்கு மாற்றாக உள்ள நல்ல விஷயங்களை நினைக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும். இது ஒரு முறை. இது போலவே இத்தனை விஷயங்கள்ல உங்களுக்கு தடைகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வீட்டோட வடகிழக்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்குன்னு செக் பண்ணி வாஸ்துப்படி அந்த வடகிழக்க மாத்துங்க. வடக்கு கிழக்கு ஜன்னல்களை வடகிழக்குல உள்ள வடக்கு கிழக்குல ஜன்னல்களை திறந்து வைக்கிற 24 மணி நேரமும் 365 நாளும் நிச்சயமா இந்த விஷயங்கள் அனைத்திலும் மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை கொடுக்கும் இந்த இயற்கை. அப்ப இதை தொடர்ந்து வழிபாடுகளை பண்ணுங்க. நற்பவி அப்படிங்கிற இந்த மந்திர சொல்ல சொல்லிட்டே இருங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். இந்த நற்பவியை வந்து நீங்க வந்து அதாவது லாங் சைஸ் பிளைனா இருக்கிறது ரூல்டு இல்ல அன்ரூல்டு நோட்டுல வந்து எழுதுறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 108 முறை எழுதுங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் வரும் தம்பி. வாழ்க்கையில சிறப்படைய வாழ்த்துக்கள். நன்றி.
ரொம்ப நன்றிங்க. அடுத்து நேர்ட்டு பேசலாம். வணக்கம் நேரம் நல்ல நேரம். ஹலோ, ஆர்னிலிருந்து பத்மாவாங்கி பேசுறேன். சொல்லுங்க பத்மாமா. பையனுங்க கல்யாணம் தெற்கு பார்த்த வாசிப்படியே வீட்டுல ஒரே சண்டையா ஜெனியும். ஓகே, நீங்க வந்து புது யுகத்தின் மாபெரும் ரசிகை, அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். பத்மாவதி, உங்க பேர்லயே இவ்வளவு பெரிய மகாலட்சுமி வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி உங்களோட எண்ணத்தை மாத்துங்க. உங்க வாழ்க்கையில சுறுசுறுப்பா கொண்டு வாங்க. நிச்சயமா இந்த நீங்க என்ன விஷயத்துல மைனஸா இருக்குங்களோ அது எல்லாமே பிளஸ்ஸா மாறும். அதாவது நெகட்டிவான விஷயங்கள் அனைத்தும் பாசிட்டிவா மாறும் இறையாற்றல் துணையோட. அப்ப இந்த இடத்துல வந்து உங்க வீட்டோட தென்மேற்கு வடகிழக்கு பகுதிகளை வாஸ்துப்படி மாத்துங்கம்மா. வாழ்வில் சிறப்படைய வாழ்த்துக்கள். அடுத்து நேயர்கிட்ட பேசலாங்கம்மா. வணக்கம் நேரம் நேரம். ஹலோ, வணக்கம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க? இன்னும் குணமாகல அப்படினு சொல்றாங்க. அதனால வந்து மூட்டு வலி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வெயிட் அதிகமா இருந்தா மூட்டு வலி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது கால்சியம் குறைவா இருந்தாலும் இந்த மூட்டு வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா வரும். அதனால வந்து இது வாஸ்துப்படி பாத்தீங்கன்னா வீட்டோட வடமேற்கு பகுதி பாதிப்புள்ள பகுதி, அந்த செக் பண்ணி கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த மூட்டு வலிக்கு நம்ம வந்து அந்த கால்சியம் குறைவா இருக்கும் பட்சத்துல வெயில்ல கொஞ்ச நேரம் இருக்கிறது, ஒரு அரை மணி நேரமாவது அதிக காலை நேரங்கள்ல 7-8 இந்த டைம்ல வந்து சூரிய ஒளி நம்ம உடம்பு மேல படுற மாதிரி நம்ம வந்து நடக்கிறது கூட ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நடக்காம இருக்கிறதும் இந்த எலும்புகளை நம்ம வந்து வீக்காக வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதனால வந்து சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரி இருக்கிறது, பிளஸ் வந்து வீட்டோட வடமேற்கு பகுதியை சரி பண்றது, எடையை குறைக்கிறது, இந்த வெயிட் குறைக்கிறதுக்கு அரிசி உணவுகளை தவிர்க்கிறது இந்த மூட்டு வழியை சரி பண்ற ஒரு விஷயமா இருக்கும். நிச்சயமா நல்ல வடமேற்கு பகுதியை சரி பண்ணாங்கன்னா இந்த மருத்துவம் அவங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும். ஏன்னா நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க. அப்ப அந்த இடத்துல இந்த நோய் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இயற்கை கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. வாஸ்து அப்படிங்கிறது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதில் அடங்கினது. நிறைய நேயர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த கிழக்கு மேற்கு எது எங்கேன்னே தெரியாத போது ஒரு ஃபோன் மூலமாக எப்படி வந்து வாஸ்து சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான காரியம்தான். அம்மா இது சொல்கிறது எல்லாமே ஒரு சின்ன டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய நம்பர் கீழே இருக்குது, அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனலான விஷயங்களை அம்மா கிட்ட கேட்டுட்டு எந்த டைம் எந்த டேயில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு கேட்டு அதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளியராக நீங்கள் எல்லா குவஸ்டின்ஸும் கேட்டுக்க முடியும். அடுத்து நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்கம்மா. வணக்கம் நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாங்க. எங்க வீட்டுல இருக்கிற டெனன்ட் எல்லாம் வந்துங்க அடிக்கடி வீடு காலி பண்ணிடுறாங்கங்க. பிரச்சனையா ஆகுது, சண்டை வருது எங்களுக்குள்ள. பிரச்சனை வந்தா காலி பண்ணதான் செய்வாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த வீடு பிரச்சனையா இருக்குங்க. ஹலோ அம்மா, அவங்க வீட்டுல வந்து வாடகைக்கு குடி இருக்கிறவங்க அடிக்கடிக்கு காலி பண்ணி போயிடுறாங்களா, அவங்களுக்குள்ள பிரச்சனைகளும் ஏற்பட்டுகிட்டே இருக்கா, அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறாங்க. இதுல காரணம் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு மாற வேண்டிய இவங்கதான்மா. வாடகைக்கு வீட்டுக்கு குடி வரவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கும் பொழுதும் அவங்களும் நம்மளை போல உள்ளவங்கதான் அப்படிங்கறதுல நம்ம வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம பழகும் பொழுது நிச்சயமா வீட்டுல குடி இருக்கிறவங்க நிரந்தரமா இருப்பாங்க. நம்மளோட எண்ணம் மாற்றம் தான் இதுல வந்து ஜெயிக்க வைக்கும். இதுல காரணம் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இவங்க யார் வீட்டு ஓனரா அவங்க மாறுறதுதான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும். இதுக்கு வந்து பழனி முருகன் வழிபாடு, வீட்டுல தொடர்ந்து செவ்வாய் தோறும் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா அந்த வீட்டுல உள்ள வாசு தோஷங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம், அதாவது பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இறை சரணாகதி தான். அப்ப அந்த இடத்துல வாசுபடி இருக்கிற அந்த வீட்டை வந்து வாசுபடி மாத்திக்கிறதும் அந்த குடியிருக்கிறவங்களோட என்ன அலைவரிசைக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கிறதும் நல்ல விஷயமா இருக்கும். நிச்சயமா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி. ஆமா, பொதுவாவே வந்து வெற்றி அப்படிங்கிறது சின்னதா பெருசானெல்லாம் இல்ல,
சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் அவரவர் விரலுக்கேற்ற மாதிரி வீக்கங்கள் இருந்துட்டேதான் இருக்கும். அதனால இந்த வெற்றி வந்து பெரிய அளவுல மாபெரும் வெற்றி அடையணும். அந்த எல்லா காரியமே என்ன காரியம் நம்ம செஞ்சாலும் அது ஒரு சந்தோஷத்தோட எல்லோரும் பாராட்டும் அளவுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மாபெரும் விஷயங்கள் வரைக்கும் எப்படி அதை வந்து சக்சஸ் பண்றது? இந்த சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குமா நம்ம எடுக்கிற தெய்வ வழிபாடு பாத்தீங்கன்னா வாராகி வழிபாடு, அதாவது தோல்விகளை துரத்தி அடிப்பால் வாராகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உண்டு. அதனால வந்து நம்ம வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும். நம்ம வந்து அதுக்குண்டான உழைப்ப போட்டுட்டு தான் இருக்கோம், ஆனா வந்து அந்த இடத்துல நமக்கு தொடர்ந்து தோல்விகளே சந்திச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு மன இறுக்கத்தோட மன வருத்தத்தோட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, வாராகி வழிபாட ஒவ்வொரு நாளும் ராகு காலத்துல பண்றது ஒரு சிறப்படை வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு வாராகி படத்தை வீட்டுல வைக்கணும். அடுத்தது உடனே கேள்வி கேட்கக்கூடாது, வாராகி படம் எல்லாம் வைக்கலாமா அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்னா அதுல முழுமையா நம்பிக்கை வைங்க. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை தான் எல்லா விஷயத்திலயுமே நமக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும், முதல் படி இது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வாராகி படம் வீட்டுல வச்சு அதுக்கு வந்து ராகு காலத்துல தினந்தோறும் தீபம் ஏற்றி அதுக்கு வந்து ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லும் பொழுது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இந்த வெற்றியை தடுக்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்குமோ எல்லாமே சரியாகும். அப்ப அந்த இடத்துல வந்து வெற்றியை கொடுக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி தரும் வாராகி அப்படின்னு சொல்லி இந்த வாராகியை நம்ம எடுத்துக்கலாம். தோல்வியை துரத்தி அடிப்பால் வாராகி அப்படிங்கிறதையும் நீங்க மனசுல நிறுத்திட்டு உங்க உழைப்ப பண்ணுங்க. உங்க எண்ணத்துல நேர்மையான விஷயங்களை கொண்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு உள்ள தடைகளை உங்களோட கர்மாவை பேலன்ஸ் பண்ற ஒரு வெற்றி தேவதை இந்த வாராகி. இப்ப தொடர்ந்து வாராகி வழிபாடு பண்ணுங்க, உழைப்பு அதிகம் பண்ணுங்க, நிச்சயமா அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது உறுதி. இந்த இயற்கை எப்பவுமே இந்த அதாவது சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் உண்மை நேர்மைக்கும் எப்பவுமே அள்ளி அள்ளி கொடுக்குற ஒரு விஷயம் தான் இயற்கையோட ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் சிறப்படைய வாழ்த்துக்கள். நற்பாவி நற்பாவி நற்பாவி. ரொம்ப நன்றிமா. அடுத்த நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். மேடம் சென்னையில இருந்து பாஸ்கர் நாத் பேசுறேன். மேடம் பாஸ்கர் சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். ஆ சரிங்க மேடம், சொல்லுங்க சார். மேடம் நன்றி மேடம், வாழ்க வளமுடன் மேடம். அம்மா பாஸ்கர் சார் சென்னையில இருந்து பேசுறாரு, வாழ்க வளமுடன் சொன்னாருமா. சொல்லுங்க மேடம். எங்க ரெண்டாவது பையன் சன்னுக்கு வேலை அமையன மேடம், வேலை அமையல. அது அமையறதுக்கு நான் என்ன பண்ணு மேடம்? அவருக்கு இரண்டாவது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்க அதாவது உங்க குழந்தைங்களுக்கு தடைபடுது அப்படின்னா வீட்டோட வடகிழக்கு பகுதியை செக் பண்ணி வாஸ்துப்படி மாத்துங்க சார். வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம், உங்களுக்கு எதிர்காலத்துல ஒரு சிறப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா பழனி முருகன் வழிபாடு. வேலை கிடைப்பதில் தடை என்றால் வேலை பிடித்தவன் காலை பிடிப்பதே வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க கவனத்தை கொண்டு வாங்க. நிச்சயமா மகனுக்கு நல்ல வேலை அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இயற்கை கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன், வளர்க்க விவசாயம். ரொம்ப நன்றிமா. அடுத்து நேர்ல பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம், நான் ரெட்டில்ஸ் கண்ணாண்டு ஈஸ்வர நகர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. அதாவது ஒரு ஒரு வருஷமா எங்க வீட்டுல வந்து நல்ல வருமானம் இல்ல. அப்புறமேட்டு எங்க வீட்டுக்கார் வந்து பேச்சுவார்த்தை இல்லாத இருக்கிறாருங்க மேடம். வடகிழக்கு ரெண்டு பகுதிகளும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் உங்க வீட்டுல. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களோட இந்த கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நீங்க வந்து போன் அதே மாதிரி ஒவ்வொரு நேயர்களுக்கும் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இலவசமா எதையுமே எதிர்பார்க்கறது தான் நம்ம வாழ்க்கையில தோல்விகளை கொடுக்கற ஒரு விஷயம். நிச்சயமா கட்டணம் உண்டு. அதனால வந்து நீங்க வந்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கீங்க. உங்க வீட்டை செக் பண்ணி அதுக்குண்டான அது மாற்றத்தை செய்யறது எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விளக்கங்களை கொடுக்குறேன். அதற்குண்டான தெய்வ வழிபாடு என்ன கொடுக்குறேன். அதை தாண்டி விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. பிரபஞ்சத்தோட வழியில நீங்க உங்க வாழ்க்கையில சிறப்படையத்துக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதையும் நேரடி கன்சல்டேஷன் நிச்சயமா சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமா
உங்க வாழ்க்கையின் நிலை அடுத்த கட்டம் கொண்டு போகும். உங்களுக்கு வந்து இந்த இப்ப இருக்கிற நிலை நிச்சயமா மாறும். இப்ப வந்து இதுக்கு வந்து இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எதையுமே எதிர்பார்க்காதீங்க. நேயர்களுக்கு முழுக்க முழுக்க சொல்ற இந்த தாழ்மையான விஷயத்த பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அடுத்து நேற்று பேசலாம். வணக்கம் நேரம் நேரம். வணக்கம்ங்க. வணக்கம் சார், யாருங்கன்னு பேசுறீங்க? ஹலோ சார், கொஞ்சம் சத்தமா பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நான் திருவிழாங்காடு சின்னம்மாபேட்டையில இருந்து பேசுறோம். ஓகே, உங்களுடைய கேள்வி சொல்லுங்க சார். அம்மா கேட்கலாம். மேடம், இல்ல என் பையனுக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணி கேன்சல் ஆயிட்டே இருக்கு. சோ அதெல்லாம் பரிகாரம் என்ன இருக்குமா கேட்கலாம். அம்மா, அவருடைய மகனுக்கு திருமணம் வந்து ஒவ்வொரு தடவையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது கேன்சல் ஆயிட்டே இருக்கு, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு கேக்குறாரு. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேக்குறாரு. ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்க பேச ஆரம்பிக்கும் போது இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சீங்க. வார்த்தையில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம், வார்த்தைகள்ல சில மாற்றங்களை நீங்க கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் நீங்க வந்து நேரடி கன்சல்டேஷன் தான் உங்களுக்கு தீர்வு கொடுக்கும். வீட்டோட வாஸ்து செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் நிச்சயமா கிடையாது. இறை சரணாகதி, உங்க வீட்டோட அமைப்பு படி உங்களை நேர்ல பார்க்கும்போது உங்களோட ஆறா, உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கறத செக் பண்ணி அதுக்கு வந்து என்ன மாற்றமாக என்ன செய்யலாம், எந்த இறைவனை வழிபடலாம், வீட்டை எப்படிதான் வந்து எளிமையா வாக்குப்படி மாத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நேரடியா வந்து பார்க்கும்போது தான் இது போல பெரிய தடைகளுக்கு எல்லாம் நிச்சயமா வந்து நம்ம வந்து தீர்வு கொடுக்க முடியும். போன்லயே வந்து சின்ன பரிகாரம் கேட்டுட்டு நம்ம வந்து அதை செஞ்சு வந்து இலவசமாவே பண்ணிக்கணும் அப்படிங்கிற கவனத்தை விட்டுருங்க. நிச்சயமா இது வந்து உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு கூட இந்த நேரடி கன்சல்டேஷனுக்கு உங்களுக்கு வந்து இயற்கை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கு நிச்சயமா ஒரு வழிபாடு தேவை. அதுக்கு வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் படத்தை வீட்டுல வச்சு காலையில 11:30 இருந்து 12:30 அந்த ஒரு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த வாஸ்துப்படி வீட்டை மாத்துறதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும். அப்ப அந்த வீட்டை வாஸ்துப்படி செக் பண்ணி மாத்தணும். இறை வழிபாடு என்ன நீங்க பண்ணா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமா பிரம்மாண்ட வெற்றி வரும். உங்க குழந்தைக்கு வந்து நல்ல முறையில் திருமணம் நிச்சயமா நல்ல இறைவன் ஆசீர்வாதத்தோட நடக்கும். திருமணத்தை கோவில்ல நடத்தா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. நிறைய நேயர்களுக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த ஸ்கைப் வழியாக இருக்கும்போது கனெக்ஷன் கிடைக்காம இருக்கும், அல்லது சரியாக கிளியர் ஆகாமல் இருந்ததுன்னா புது யுகம் யூடியூப்பில் போய் அம்மா பேர் அடிச்சிங்கன்னா இன்னைக்கு நிகழ்ச்சி நீங்கள் இன்னொரு 1/2 hour நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நேயர்கிட்ட பேசலாங்கம்மா. வணக்கம் நேரம் நேரம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் ஓசூர்லேருந்து வேடியப்பன் பேசுகிறேன். சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாங்க. அதாவது இதுவரையில எனக்கு வந்து பெரிய தொழில் அளவுல முன்னேற்றங்கள் ஏற்படல. சரிங்க, சொல்லுங்க ஐயா. அது என்ன காரணம்? பணங்க எதுவும் கைக்கு வந்து சேர்றது இல்ல, வந்தாலும் நிக்கிறது இல்ல. இது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். அம்மா சொல்றாங்க, பதில் சொல்றாங்க ஐயா, கேளுங்க. உங்க வீட்டோட வடகிழக்கு, தென்மேற்கு, அது வாடகை வீடா இருந்தா கூட கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். அதாவது வீட்டை வந்து சொந்த வீடா இருந்தா அந்த வீட்டுல வந்து வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டு பகுதியும் ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு சரி பண்ணுங்க. வாடகை வீடா இருக்கும் பட்சத்துல அந்த வீட்டை மாத்திக்குங்க. இது வந்து மிக சிறப்பா கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். இது போல உங்களுக்கு வந்து வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கறத கொண்டு வரணும் அப்படின்னா இப்ப வந்து இவ்வளவு நாளா வந்து உங்களுக்கு நடக்காத ஒரு விஷயத்தையே தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு, அதாவது எனக்கு பணமே வரல, தொழிலே இது வரைக்கும் எப்பவுமே வாழ்க்கையில சிறப்பாக அமையவே இல்லை அப்படிங்கிற இந்த விஷயத்த வந்து நினைச்சு பார்த்து கேன்சல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிருங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து இந்த தடைகள் எல்லாம் கேன்சல் ஆகட்டும் அப்படிங்கிறத முழு மனுசா இந்த பிரபஞ்சத்துல சொல்லுங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து எப்பவுமே நற்பவி அப்படிங்கிற நற்பவி அப்படிங்கிற இந்த மந்திர சொல்ல வந்து நீங்க சொல்லிட்டே இருங்க. நிச்சயமா இந்த நிலை மாறும். உங்க வாழ்க்கை அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கு பிரபஞ்சம் உதவி பண்ணும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிம்மா. அம்மா, பொதுவாவே இன்னைக்கு நம்ம வந்து பணத்தையும் வெற்றியும் குறித்து பேசுறோம். ஒரு 20 வயசு வரைக்கும் எதை எடுத்தாலும் பள்ளி கல்லூரி அப்படின்னு வேலைகளுக்கு தேடுவதெல்லாம் வெற்றி தான். அதற்கு பிறகு நம்ம பணத்தை தேடி ஓடுறோம். இப்போ பணத்தை தேடி ஓடுறவங்களும் வெற்றியை தேடி ஓடுறவங்களும் கையில ஏதாவது எடுத்துட்டு வெளியே போனால் எந்த மாதிரி வந்து கிடைக்கும், அல்லது எதையெல்லாம் கொண்டு போகக்கூடாது? நிறைய பேர் நிறைய விஷயங்களை கையில எடுத்துக்குவோம். அந்த மாதிரி
அதாவது இதுல வந்து அதுல எல்லாம் கவனிக்க வைக்கிறத விட்டுருணுங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொருளை கொண்டு பொருளை மேல நம்பிக்கை வைக்கிறத விட்டுட்டு இறை சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கவனத்தை கொண்டு வரணும். ஆனா வந்து இது போல வந்து இந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவங்க வந்து ஒரு அருகம் பொருள் எப்பவுமே கையில வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா எப்பவுமே மூல முதற்றோம் கணநாதனோட ஒரு அனுகிரகம் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம். நமக்கு வந்து இந்த ராகு கேது தொடர்பான தடைகள் இருந்தது, அந்த கேதுவோட தடை இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு வல்லமை அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு இருக்கு. அப்ப வந்து ஒரு அருகம்புள்ள கையில வச்சுக்கிறது நல்ல விஷயம். ஆனா வந்து இதுக்கு வந்து முக்கியத்துவம் நான் கொடுக்கறது இல்லை. ஏன்னா வந்து நம்ம என்ன மாற்றம்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரோம், இது போல சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கவனத்தை வச்சுட்டு பெரிய பெரிய விஷயத்த மாபெரும் வெற்றி கொடுக்கற விஷயங்கள் எல்லாம் நம்ம மறந்துடுறோம். அப்ப வந்து நம்ம எண்ணம் தான் வாழ்க்கை. அப்ப எண்ணத்துல நல்ல மாற்றத்தை கொண்டு வர்றதுதான் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டம் கொண்டு போகும். இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு சிறப்பான ஒரு பதில சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு அருகம்புள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிறது தப்பு கிடையாது, நல்ல விஷயம்தான். எல்லாரும் இதெல்லாம் பயன்படுத்தலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து மாற்றம் கொண்டு வாங்க. என்ன மாற்றம் தான் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் கொண்டு போகுங்கிறத முழுமையா நம்புங்க. பிரபஞ்சத்தை நம்புங்க. எல்லா விஷயத்துக்குமே என் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு இருக்க பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கறத சொல்லிட்டே வாங்க. பிரம்மாண்டமான மாற்றம் வளர்ச்சி நிச்சயமா உண்டு. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. இம்மா நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் இல்ல நேரம். டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நீங்க பேசுறது எனக்கு கேக்குது, ஆனா டிவி பார்த்துட்டு பேசாதீங்க. வணக்கம், மதுரையில இருந்து பேசுறேங்கம்மா. ஒரு சின்ன ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து வாங்குறதுனா கூட தடைபடுதுமா, ரொம்ப அலைஞ்சுதான் நாங்க செய்யற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, அம்மா கிட்ட கேக்கலாமா? ஒரு தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த உடைக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு. அப்போ வந்து எந்த விஷயத்துக்கு நீங்க பண்றதா இருந்தது, எந்த விஷயம் நீங்க பண்றதா இருந்தாலுமே விநாயகருக்கு ஒரு சிதறுகாய் உடைச்சிட்டு அந்த விஷயத்த பண்ணும்போது நிச்சயமா அந்த தடை உடைபடும். நிச்சயமா அடுத்த கட்ட வளர்ச்சி கிடைக்குமா. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த நேரத்தை பேசலாங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம். நாங்க காட்பாடி இருந்து பேசுறோம்மா. அம்மா தயவு செய்து டிவியோட வால்யூம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? சும்மாவே தரோம், அது நீங்க கட்டிக்கங்கன்னு சொல்றாங்க, அது நடக்குமாமா, குடுப்பாங்களா? சரி அம்மா, என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. இப்பதான் சொன்னேன், இந்த நிகழ்ச்சியில இப்பதான் சொன்னேன், யாராவது சும்மா ஒண்ணு குடுக்கறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஆபத்து இருக்கு. அதை வாங்கிக்கிறது நமக்கு ஒரு கர்மா அப்படிங்கறத முடிவு பண்ணிக்க. எது எந்த பொருளா இருந்தாலும் அவங்க அது சும்மா குடுக்கறாங்க, இது சும்மா குடுக்கறாங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அதை உங்களுக்கு சும்மா குடுக்கறாங்க. அது எதுவா இருக்கட்டும், அதனால வந்து எப்பவுமே இலவசம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போகாதீங்க. அது வந்து நமக்கு வந்து பல தடைகளை பல தலைமுறைக்கு கொடுக்கற ஒரு விஷயமா இருக்கும். எப்பவுமே அந்த மாதிரி ஒரு பொருளை ஒரு வந்து ஒரு நிலம் கொடுக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க, எதையுமே இலவசமா வாங்குற மனப்பான்மையை மாத்துங்க. இதுதான் உங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு உத்தரவாதமான விஷயமா இருக்கும். அதனால வந்து இதை தவிர்க்கிறது நல்லது. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் சந்திரமோகன்ங்கிற ஒரு திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாங்க. அது எனக்கு 54 வயசு நடந்துட்டு இருக்குங்க. ஆனா இப்ப வந்து சரியான வேலை வாய்ப்புள்ள வருமானம் இல்ல. இறை வழிபாடு நிறைய செய்தாலும் அந்த மாதிரி கை கூட முடியாது, அதுக்கு என்ன செய்யலாம்? சரி அம்மா, என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. இறை வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமா வேணும், அதை அதிகப்படுத்த கூடாது. அது எல்லாமே ஒரு அளவுதான். அளவோட வந்து எந்த விஷயமே பண்ணும்போதுதான் நல்ல மாற்றம் வரும். நம்ம மனசுல வந்து உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம், நீங்க 54 வயசு ஆயிடுச்சு எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது, இந்த காலகட்டத்துல எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவான விஷயமா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்து திருவற்றூர் வடிவுடையம்மன் வழிபாடு கொண்டு வரும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து இந்த நிலை மாறும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்பாலோட அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அது எவ்வளவு எந்த வயசா இருந்தாலும் சரி நிச்சயமா வந்து நம்மள வந்து ஒரு வருமானத்திலேயாகட்டும் புகழ்லையாகட்டும் எல்லாத்துலயுமே உச்சக்கட்ட வளர்ச்சியை கொடுக்குற தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட இந்த திருவற்றூர் வடிவுடையம்மன் வழிபாடு. அங்க போயிட்டு வர்றது ஒரு சால சிறந்த விஷயமா இருக்கும். தொடர்ந்து அம்மால வந்து மனசுல நினைச்சு நற்பவி அப்படிங்கிற ஒரு மந்திர சொல்லு, இது சொல்லிட்டே இருங்க. இது எல்லாமே உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.
ரொம்ப நன்றிங்கம்மா. நிறைய நேயர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க கூப்பிட்றீங்க. எல்லோரும் வந்து கருத்தில் வச்சுக்க வேண்டியது, வயது என்பது ஒரு எண் மட்டும்தான். அது வருடங்கள் நாட்களை போல அது ஒரு எண் தான். நீங்கள் 50 வயசில் 70 வயசில் முயற்சி செய்தாலும் கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படிங்கிறத அம்மா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. மனசில் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் கொண்டு வரீங்களோ அதுதான் வெற்றி அப்படின்னு அதுக்காகவே தான் அம்மா நிகழ்ச்சியும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நேரம் வணக்கம்ங்க. ஓகே, அவங்க டிவி கால் கட் பண்ணிட்டாங்க. வணக்கம், ஹலோ. வணக்கம், யாரேங்க இருந்து பேசுறாங்க? ஈஸ்வரி பேசுறேன் மேடம். ஈஸ்வரிமா சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாங்க. அம்மா, உங்களுடைய ஸ்பீச் எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கு மேடம். அதுக்கு ரொம்ப நன்றி மேடம். இன்னொரு விஷயம் மேடம், ஹலோ, நீங்க பேசிட்டு இருக்காங்கம்மா? ஓகே மேடம், இப்ப நாங்க சவுத் பிளேஸ்ல வந்து புதுசா வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் மேடம். எங்க வீட்டுக்காருக்கு வந்து சிம்ம ராசி, அவங்களுக்கு வந்து அது செட் ஆகும், கரெக்டா இருக்கும்னு ஜோசியர் சொன்னாங்க. இப்ப மத்த வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே செட் ஆகுமா, எதுவும் ப்ராப்ளம் இல்லையா, அது தெரிஞ்சுக்கலாமேன்னு கேக்குறேன் மேடம். வீட்டில் வந்து பல ராசிகள் இருக்கு, அவருடைய கணவர் வந்து சிம்ம ராசி, அதனால அது யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி சவுத் ஃபேஸில் வீடு கட்டிட்டு இருக்காங்க. அது சரிதானா, மற்றவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமானு கேட்குறாங்கம்மா. வீடு கட்டிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வீடு வந்து கட்ட ஆரம்பிக்கும் போது ஜோதிடர் சொல்லியிருந்தது எந்த திசை உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் சரி, அது வந்து ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு வீடு கட்டுறது தாங்கம்மா உங்களுக்கு நல்ல சிறப்புகளை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அப்ப அந்த ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அந்த வீட்டை செக் பண்ணி இந்த வீடு வந்து கரெக்டா வாஸ்துபடி அமைச்சிட்டு இருக்கமா, அந்த வீடு வந்து வாஸ்துபடிதான் வந்து அது வந்து கட்டி முடிக்கப்படுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வீட்டை வந்து வாஸ்துபடி கட்டி முடியுங்கம்மா. நிச்சயமா எல்லாருமே உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மிக சிறப்பா அமோகமா வாழ்ற ஒரு வாய்ப்பை கொடுக்கறது வாஸ்து. அப்ப வாஸ்துபடி வீட்டை அமைச்சுக்கிறது உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி கொடுக்கும். நன்றி, வாழ்க வளங்கள். ரொம்ப நன்றிங்கம்மா. அம்மா, நிறைய பெண்கள் வந்து கண்ணாடி வளையல வந்து நிறைய ஆசையோடு அணிஞ்சுக்கிறாங்க, அது பல நேரங்களில் உடஞ்சி போயிடுது கண்ணாடிங்கிறதுனால. சில நேரங்களில் இந்த செவ்வாய்க்கிழமைகளையும் வெள்ளிக்கிழமைகளோ அல்லது துவைக்கும் போதோ ஏதாவது வேலைகள் செய்யும்போது அந்த கண்ணாடி வளையல் உடஞ்ச உடனே மனசுக்குள்ளே ஒரு பதட்டமும் ஒரு பயமும், ஐயோ இன்னைக்கு உடஞ்சிருச்சே ஏதாவது கெடுதல் நினைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி சிந்திக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? நிச்சயமா அது போல வந்து வளையல் வந்து போட்டுக்கிறது நல்ல விஷயம். அது வந்து சுக்கரனோட அம்சம், கையில நிறைய வளையல் போட்டுக்கிறது. ஏன்னா நம்ம மகாலட்சுமி மாதிரி மாறுறதுக்கு இந்த கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அது வந்து அது வந்து நம்ம வேலைகள் செய்யும் போது நிச்சயமா உடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதையெல்லாம் நம்ம வந்து மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதாவது நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டை வந்து செல்வ செழிப்போட வளர்ச்சியில கொண்டு போறதுக்கு நம்மளோட பங்கு என்ன அப்படிங்கறத பார்த்து நம்ம வந்து வாழ்க்கையில சிறப்படைகிறதுக்குண்டான விஷயங்களை பண்றதுதான் ஒரு நல்ல விஷயம். இது போல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம மனசு பதறம் விடுறதெல்லாம் நல்ல விஷயம் கிடையாது. அதனால வந்து அந்த கண்ணாடி வளையல் உடையதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். நிச்சயமா எல்லாருமே கண்ணாடி வளையல் கையில போட்டுக்குங்க, மருதாணி வச்சுக்குங்க, காலில் கொலுசு போடுங்க. இதெல்லாமே சுக்கரனோட அம்சம், உங்களோட சுக்கரன் காரகத்துவத்தை உங்களுக்கு அதிகப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு. இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமா பணவரவு அதிகமாகும், அந்த வீட்டுல நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். நெஞ்சே வாழ்க வளங்கள். ரொம்ப நன்றிமா, எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் ஸ்கைப் வழியா தொடர்ந்து வந்ததுக்காக நன்றிங்கம்மா. இன்னைக்கு வந்து இந்த நேரலையில வந்து நமக்கு வந்து இந்த இன்டர்நெட் காலம் சரியா இல்லாததுனால நிறைய தடங்கல்கள் வந்துருச்சு. இது வந்து இரையாற்றல் வந்து நமக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து உதவி பண்ணினா நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு போய் சேர்றதுக்கு உதவி பண்ணிருக்கு. பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த செவ்வாய் என்று உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வையகம், வளர்க விவசாயம். இந்த அரிய வாய்ப்பை தந்த நமது புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் ரேகா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. வாழ்க வையகம் ஆழ்ந்தாழ்ந்த திருவடிகளே சரணம். நற்பவி 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 நற்பவி. ரொம்ப நன்றிங்கம்மா.